சென்னை தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சரியாக பார்த்து வருகிறோம். பாய்லர் வெடித்து காயமடைந்த இரண்டு ஊழியர்களில் பெருமாள் என்ற ஊழியர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் 52 வயதுடையவர். பாய்லர் வெடித்து பலத்த காயமடைந்த மற்றொரு ஊழியர் சரவணனுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்த விபத்தில் தற்போது பெருமாள் என்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் சரவணன் என்றவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இணைகிறார் பிரியன். தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துடைய இந்த சென்னை டெர்மினல் முனை வந்து இந்த தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்குது. இந்த டெர்மினலில் இன்றைய தினம் காலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த பாய்லரின் கம்ப்ரஸர் அருகே தீ விபத்து ஏற்பட்டதாகவும், அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு ஊழியர்கள் அந்த தீ விபத்தில் சிக்கியதாக தெரிய வருகிறது. அந்த தீ விபத்தில் சிக்கிய இருவரில் தற்போது ஒருவர் பெருமாள் என சொல்லக்கூடிய ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாய்லர் அருகே ஏற்பட்டிருந்த அந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் தீயணைப்புத்துறை வீரர்களும் அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி இன்ஜினியரிங் சார்ந்த பணியாளர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இந்த நிறுவனத்திற்குள் ஏற்பட்ட அந்த தீ விபத்து என்பது தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் உள்ளே பணியாற்றக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கு ஏதேனும் ஆகியிருக்கிறதா அல்லது அவர்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் தடையார்பேட்டை முனையம் நுழைவாயிலில் ஏராளமான பொதுமக்களும் அந்த ஊழியர்களுடைய உறவினர்களும் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான ஊழியர்களும் அந்த விபத்து ஏற்பட்ட போது அலையடித்து கொண்டு வெளியே வந்திருந்த காரணத்தினால ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தீ விபத்தில் சிக்கிய இரண்டு பேரில் ஒருவர் அந்த பெருமாள் என சொல்லக்கூடிய ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன் என சொல்லப்பட்ட அந்த மற்றொரு நபர், தீ விபத்தில் சிக்கிய மற்றொரு நபர் தற்போது அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மேலும் இன்னமும் கூட இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் என்பது தான் நிலவி வருகிறது. பொதுமக்கள் ஏராளமானோர் இங்கே இந்த நிறுவனத்தினுடைய நுழைவாயில் அருகே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழந்த அந்த பெருமாள் என்பவருடைய உறவினர்களுக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய உடலை பார்த்த அந்த உறவினர்கள் இங்கே வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஆனால் உங்கள் உறவினர் நேரில் போய் பார்த்தீங்களாண்ணா என்னென்ன ஆச்சு? உள்ள பார்த்தம்மா, அவ்வளோதான். கருகிய நிலையில் இருக்கிறாருப்பா, கருவி இருக்குது உடம்பு உள்ள. உங்களுக்கு எப்போ தகவல் சொன்னாங்க? முறையான தகவல் உங்களுக்கு உடனே வந்துருச்சா? கிடைக்கலங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ சட்டம் போட்டு சத்தம் கேட்டு உள்ள வந்தோம். சத்தம் கேட்டு தான் இந்த மாதிரி வந்தாங்க. இப்போ ஜனங்க சொல்ல வச்சு தான் எனக்கு தெரியும். நான் இந்தியனாவில் இருக்கேன், சிபிசிஐயில் இருக்கிறேன். நான் சிபிசிஐயிலேருந்து வரேன். நான் உங்கள் தம்பி சொன்னீங்க இல்லையா, அவர் என்ன வயசு, என்ன பண்ணுறாரு? 42 வயசு. 42 வயசு அவருக்கு. வெல்ட்ரா ஒர்க் பண்ணுறாரு. உள்ளே போய் கூப்பிட்டு போய் காமிச்சாங்களா? என்ன சொல்கிறாங்க? இல்லை, இப்போ இந்த விபத்து பற்றி உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்கிறாங்க? அதிகாரியோ ஒன்றும் விளக்கம் சொல்லலைங்க. சண்டை போட்டு உள்ளே போயிட்டு வரோம். தம்பி மாட்டிக்கிறது உள்ளே, தம்பியோட அப்பா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார் கேட்டாலும் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க எங்களை. கேட்டால் இது இருங்க இருங்க இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்று எதுனா ஒன்று ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, ஆயத்திட்டு இதுதான் பண்ணுறாங்க. போலீஸே உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணுறாங்க உள்ளக, எனக்கு அதுதான் தெரியணும். உள்ளே என்ன நடக்குது இப்போ? என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களோட அப்பா. ஆமாம், பிரகாஷ். அவங்களோட அப்பா இதுவாகிட்டார். உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்களே போலீஸே. ஃபஸ்ட்டு உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பப்ளிக் எப்படி அனுப்புவாங்க? நாங்கள் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். அது தெரியலம்மா. இன்னொருத்தருக்கு அப்போலோவில் இருக்காரு, எனக்கு தெரியாமல் நான் அப்போலோ போயிட்டு இங்கே வரேன் நான். ஆமாம்,
என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் அதை சொல்ல மாட்டீங்க. இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டையார்பேட்டை டெர்மினல் பகுதி கேட்டுடைய நுழைவாயில் உறவினர்கள், இந்த பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இங்கே குவிஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு முறையான தகவல் இங்கே இருக்க முன்னாடி குவிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவிக்கப்படலை அப்படின்றது இங்கே கூடியிருக்கவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த அந்த பெருமாள் என்பவருடைய உறவினர்களுக்கு கூட தகவல் மிக தாமதமாக தான் தெரிவிக்கப்பட்டதாகவும், உரிய விளக்கங்கள் கூட தற்போது வரை இந்த நிறுவனம் சார்பிலிருந்து உறவினர்களுக்கு வழங்கப்படவில்லை எனும், இன்னும் உள்ளே பணியாற்றி கூடியிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய நிலை இப்போ என்னன்றது கூட தெரியாமல் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே சூழலில் ஏராளமான ஊழியர்கள் உறவினர்கள் இந்திய நெல் கார்பரேஷன் தண்டையார்பேட்டை முனையத்தின் முன்பாக காத்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. தற்காலிகமாக இங்கே உள்ளே ஏற்பட்டிருந்த விபத்து என்பது தீ என்பது முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டதாக தகவல் தான் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் உள்ளே இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.